இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்ல ஆல் ஐஸ் ஆன் ராஃபே இப்படிங்கிற ஹேஷ்டாகை பயன்படுத்தி போஸ்ட் அண்ட் ஸ்டோரி போட்டதை நீங்க பாத்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய அவ்வளவு செலிபிரிட்டியும் இப்ப இந்த போஸ்டை தான் பதிவு பண்ணிட்டு வராங்க. அப்படி எதுக்காக இந்த ஒரு ஹேஷ்டாகை பயன்படுத்தி போஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆல் ஐஸ் ஆன் ராஃபே, இதை தமிழ்ல நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுடைய பார்வை எல்லாத்துமே ரஃபே மேலாம் வைங்க அப்படிங்கிறத மீன் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு ஹேஷ்டாக் பதிவு பண்றாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரஃபே அப்படிங்கிறது இஸ்ரேல் பக்கத்துல கயா அப்படிங்கிற ஒரு சின்ன கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊர். ரஃபே அப்படிங்கிற பகுதிக்கு ஏற்பட்ட கோர சம்பவத்தை தான் இந்த வீடியோல பாக்குறோம். ரஃபேக்கு என்னதாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 50 உயிருக்கு மேல வந்து போயிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து தீக்காயம் கை கால் இந்த மாதிரி இல்லாம நிறைய பேர் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. எதுக்காக அடைஞ்சிருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டு மூலியமா அவங்களோட ஆர்மி பேஸ் மூலியமா ரஃபே அப்படிங்கிற பகுதியில குண்டுகளை பயன்படுத்தி இவ்வளவு பேரோட உயிரை வந்து வாங்கியிருக்காங்க. எதுக்காண்டி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரஃபே அப்படிங்கிற ஒரு பகுதி கயா அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ளதான் இருக்குது. இந்த கயா அப்படிங்கிறது இஸ்ரேல் பக்கத்துலதான் இருக்கு. இந்த இஸ்ரேலுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு இவங்களுக்கும் வந்து பிரச்சனை கிடையாது. இஸ்ரேல் மேல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கயா அப்படிங்கிற பகுதியில இருந்து அஸ்மத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு வந்து ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்றாங்க, இந்த அமைப்புல இருந்து ஒரு குண்டு அட்டாக் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இந்த அட்டாக் மூலயமா இஸ்ரேலோட அமைப்புல இருந்து எல்லாருமே நம்மள தீவிரவாதிகள் டார்கெட் பண்ணிட்டாங்க, அவங்கெல்லாம் நம்ம உயிரோட உறக்கூடாது, அவங்க இருந்தா நம்ம இஸ்ரேலுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயா அப்படிங்கிற பகுதிக்குள்ளதான் அவங்க இருக்காத அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 35,000 மேல இந்த போர்னால இறந்துருக்காங்க. இந்த போர்ல இறந்த அனைவருமே வந்து ஒண்ணுமே தெரியாத அப்ராணி மக்கள் தான் வந்து இறந்துருக்காங்க. இதுக்கு தான் உலக நாட்டுல இருந்து எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க, எதுக்காக தேவையில்லாம இஸ்ரேல் வந்து அந்த தீவிரவாத கும்பலை குடிக்கணும்னு சொல்லிட்டு அப்ராணி ஒன்றும் தெரியாத மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுந்து, இதுக்கு பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டோட பிரதமர் இந்த மாதிரி வந்து எங்க நாட்டு மேல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டாங்க, நாங்க இன்னும் விட்டோம்னா எங்க நாட்டை அழிச்சுவாங்க, அதனாலதான் அவங்க இந்த மாதிரி கயா அப்படிங்கிற பகுதிக்குள்ள இருக்காங்க, அதனாலதான் நாங்க தாக்குதலே நடத்துறோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த முத போர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர் நடந்துகிட்டே இருக்கு. மாறி மாறி குண்டு போட அவங்க இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க சொல்லிட்டு அப்ராணி மக்கள் அப்புறம் போர் கழிட்டாங்க. அந்த மக்கள் மிச்சருக்கூடிய மக்கள் வந்து தான் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் சோனுக்கு போகணும்னு சொல்லிட்டு கயா அப்படிங்கிற பகுதியில வந்து கொஞ்சம் உண்டோக்கி வந்து சென்ட்ரல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் போர் தொடுத்தாங்க. இந்த போர்னால அங்க மீதம் இருக்கக்கூடிய மக்கள் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்து ரஃபே அப்படிங்கிற பகுதிக்கு வந்து இப்ப மக்கள் வந்து போய் சேர்ந்துட்டாங்க. ரஃபே அப்படிங்கிற பகுதி வந்து எகிப்தோட பார்டர்ல இருக்கு. அந்த எகிப்தோட பார்டரை சுற்றி முள்வேலி, அதாவது கரண்ட் வேலின்னு போட்டு வச்சிருக்காங்க. இந்த கரண்ட் வேலியை நம்ம போய் தொட்டாலே ஆள் அவுட் ஆயிடுவாங்க. இப்போ இந்த தாக்குதல் நடக்கிறதுனால இங்கே இருக்க மக்கள் அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அந்த ரஃபே அப்படிங்கிற பகுதியில டென்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் இஸ்ரேலோட உளவுத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கஸ்மத் தலைவர்கள், அதாவது கஸ்மத் அமைப்போட தீவிரவாத தலைவர்கள் வந்து இந்த ரஃபே அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம கொல்லணும் அப்படின்னா போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போர் தொடுத்து நிறைய குண்டுகள் எல்லாம் போட்டு அந்த தலைவர்களை கொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்களால கொல்ல முடியல. அங்க இறந்து போனது என்னமோ ஒரு 50 மேற்பட்ட அப்ராணி மக்கள் தான். 100 பேருக்கு மேல தீக்காயம் வரும், கை இல்லாம கால் இல்லாம நிறைய பேர் வந்து அவதி அவதிப்படுறாங்க. ஒரு பொண்ணுக்கு தலையே இல்லாம ஒருத்தர் வந்து கையில தீட்டி வச்சு பாத்துட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்குலாம் அப்படியே கொலையே நடுங்கிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு தீவிரவாதி தலைவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏது அங்க என்ன நடக்குன்னு கூட புரியாத சின்ன சின்ன குழந்தைகளை கூட இறந்து போற சூழ்நிலைக்கு இந்த இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இஸ்ரேல் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி உலக நாட்டுல இருந்து நம்ம கத்துறாலும் கதறினாலும் அவங்க அதை காதல வாங்கிக்கிட்டதே இல்லை. அவங்களுக்கு அவங்க நாட்டுல வாழக்கூடிய மக்கள் தான் முக்கியம் சொல்லி தவறான வழியில தப்பா போய்கிட்டு இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம, உடுத்த துணி இல்லாம உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எகிப்தோட பார்டர்ல ரஃபே அப்படிங்கிற பகுதியில டெனிட்டு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மக்களை நிம்மதியா வாழ உடனாலும் உயிரோட வாழையாவது உடணும். ஆனா இந்த இஸ்ரேல் நாட்டுல அதை பண்ணவே மாட்டாங்க போல. அந்த ரெண்டு தலைவர்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்ளதும் அப்படின்னு முயற்சி பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டென்ட்ல வாழ்ந்துட்டு இருந்த அவ்வளவு மக்கள், அதாவது 50 மேற்பட்ட மக்களோட உயிரை வந்து எடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து தீக்காயத்தினால பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னா, ரஃபே அப்படிங்கிற பகுதிக்கு உணவு வந்து ட்ரெக் மூலியமா அனுப்பியிருக்காங்க. அந்த ட்ரெக்கையும் வந்து இஸ்ரேல் நாட்டுல இருந்து பறிமுதல் பண்ணி அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இதனால அங்க வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பால் கூட கிடைக்காம
உயிரை விட்டு, அதாவது பசினால உயிரை விடக்கூடிய கண்டிஷன்ல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த இந்த ஒரு போர சம்பவத்தினால உலக நாடே பதறி போய் நிக்குது. இதே நிலைமை நாளைக்கு நம்ம நாட்டுக்கும் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கான குரலாத்தான் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்களுடைய போஸ்ட்ல ஸ்டோரியில இந்த ஒரு ஆல் ஐஸ் ஆல் ரஃபே அப்படிங்கிற ஒரு டேக்லைனை வச்சு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலியமா வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரும். நம்ம ஒரு விழிப்புணர்வு மூலியமா இது பேசப்பட்டா அங்க நடக்கக்கூடிய ஒரு கோர சம்பளம் ஸ்டாப் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களால முடிஞ்ச ரஃபே அப்படிங்கிற பகுதியில வாழக்கூடிய மக்களுடைய உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே உங்களுடைய ஸ்டோரி அண்ட் போஸ்ட்னா ஆல் ஐஜான் ரஃபே அப்படிங்கிற போஸ்டை போட்டு டேக் வந்து யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு பிரச்சனை நமக்கு இல்லை வேற நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு இதே பிரச்சனை இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய உதவி இப்ப அந்த கண்ட்ரில வாழக்கூடிய மக்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களும் சாதாரண மக்கள் தான். அதே நிலைமை நாளைக்கு நம்மளுக்கு ஏற்பட்டா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா தான் அங்கே ஒரு நிகழ்வே நடந்துகிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே, அதாவது சமந்தா, கிங்கர் சல்மான், ரோஹித் சர்மா இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்களுடைய ஸ்டோரி அண்ட் போஸ்ட்ல ஆல் ஐஸ் ஆன் ரஃபே அப்படிங்கிற டேக்கையும் போஸ்டையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. இந்த மாதிரி ரஃபே அப்படிங்கிறத வச்சு வீடியோ பண்ணக்கூடிய எல்லா யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் ஆனாலும் இருக்கட்டும், எல்லாத்துலையும் சப்போர்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுங்க. அப்போனா தான் இந்தியா சைட்லேருந்து இந்த குரல் எழும்பும்போது அடுத்த பக்கத்து கண்ட்ரி எல்லாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு அங்கே வாழக்கூடிய மக்களை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.